என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்றைக்கி ஸ்பைசி பாட்டில் நம்ம காரசாரமான ஒரு சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்டதை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான நூடுல்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்காக ஒரு பேனில் நல்லா தண்ணி வச்சு கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டால் நம்ம நூடுல்ஸ் வந்து உதிரி உதிரியாக வரும், குழஞ்சி போய் ஒட்டாது. அதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹக்கா நூடுல்ஸ் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பேக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் பாயில் பண்ணுங்கள். அப்போ நான் இதை 5 மினிட்ஸுக்கு இதை பாயில் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நூடுல்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு அந்த பேக்கெட்டில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி. அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோம்னா நல்லா வராது. இதை நம்ம இப்போது வடிகட்டிட்டு கூல் வாட்டரில் இதை வாஷ் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். அது அப்படியே சூடாகவே வச்சோம்னா அது குழஞ்சி போயிடும். அதனால் இதை கூல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும். இப்போது நம்ம சிக்கன் நூடுல்ஸுக்கு தேவையான சிக்கனை மரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், வினிகர் 1 டேபிள்ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுது, நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 1/2 அவருக்கு ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் பொரிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயினதும் இந்த மேரினேட் பண்ண சிக்கனை உள்ளே போட்டுடலாம். இந்த சிக்கன் குக் ஆகிறப்போ கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணோம். நம்ம தண்ணி எதுவும் விட தேவையில்லை. மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதிலே இந்த சிக்கன் தண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி அதிலே குக் ஆகி இப்போ எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆகி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இப்ப நூடுல்ஸ் செய்யறதுக்காக ஒரு பெரிய பேன் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை அப்படியே நீட்டு நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 பல் பூண்டு அப்படி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேரட் சேர்க்கிறேன், அடுத்து பீன்ஸ், ரெண்டையும் ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுடலாம். வெஜிஸ்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம கேப்சிகம் சேர்க்கலாம். கேப்சிகம் வதங்கினதும் அடுத்து கேபேஜ், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் இந்த நூடுல்ஸ் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். அடுத்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அப்படி ஓரமாக வச்சுட்டு நம்ம முட்டையை ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 80% குக் ஆகினா போதும். இப்போ நம்ம இந்த சாசஸ் எல்லாம் இதில் சேர்க்க போகிறோம். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன்,
வினிகர் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கறப்போ நீங்க சில்லி சாஸ் சேர்க்காம கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனை உள்ள போட்டுறலாம் பாருங்க சிக்கன் கூட நல்ல காரசாரமா இருக்கு இந்த நூடுல்ஸே ரொம்ப காரசாரமா அட்டகாசமா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நம்ம இந்த குக் பண்ணி வச்சிருக்கிற நூடுல்ஸ் உள்ள சேர்த்துடலாம் பாருங்க கொஞ்சம் நூடுல்ஸ் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ கடைசியா ஸ்பிரிங் ஆனியன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க फ्रेंड्स நம்மளோட ஸ்பைசியான சிக்கன் நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரெஸ்டாரன்ட்ல வாங்குறது விட நம்ம வீட்ல செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கெல்லாம் பாருங்க நிறைய வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு நல்ல கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நன்றி